அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கம்மா. எங்கப்பா இருக்க? ஆமா இப்பதான் கேட்டரிங் கார் வந்தாரு, அதான் பார்த்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நீ வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ஐயரும் உன்னதான் கேட்டுட்டு இருக்காருப்பா. ஐயனத்துக்குமா என்ன கேட்டுட்டு இருக்காரு? ஏதாவது சம்பிரதாயமா இருக்கும். ஐயோ நீ எதுவும் கேள்வி எல்லாம் கேட்காதையே, நீ சீக்கிரம் வாப்பா. ஆ சரி ஓகேம்மா. அம்மா என்ன இந்த மாப்பிள, எதுக்கும் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாப்போம். என்ன மாமா கால் பண்ணிருக்காரு? பிஸியா இருக்கு. சரி வீட்டில் போய் பேசிக்கலாம், வீட்டில் தானே இருப்பாரு. அண்ணா வாங்கண்ணா போலாம். அண்ணா இதுதான் வீடு, வண்டி ஓர நிப்பாட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்துருக்கா. ஏண்டா இவ்வளோ அவசரமா வர சொன்ன? ஏய் ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கு? ஏய் அருண் இன்னைக்கு வீட்டில் உண்மையை சொல்ல போறான்னு ரஞ்சித்தா அவங்க அக்காவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. டேய் இவ்வளோ நாள் சொல்லாதவனா இப்ப சொல்ல போறான்? அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லடா. டேய் அப்படிலாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாதா? ரஞ்சிதாவுக்கு அருணோட அம்மா கொடுத்த டெட்லைன் இன்னியோட முடியுது. நாளைக்கு அவ வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். அவளை வேற எங்கேயாவது தங்க வைக்கணும். கல்பனை வர இப்ப அவன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. இவ்வளோ டென்ஷனும் அருணுக்கு இருக்கிறப்போ டே அவன் கண்டிப்பா உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவான்டா. இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கனே தெரியலடா. டே அவன் என்னாரா இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிருப்பானா தெரியலடா. அதுக்குதான் வித்யாக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க, நாட் ரீச்சபிள்ல வந்துட்டு இருக்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்றா. ஏய் வித்யா உள்ள ஹோம பூஜை ஆரம்பிக்க போறோம்.